மறக்க நிறைய ட்ரை பண்ணுறான், கூட இருக்கவங்களும் நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஐடியாவாக தான் ஒரு ப்ராஸ்டியூட்டை மீட் பண்ண போகிறான். அங்கே போய் ப்ராஸ்டியூட்டையும் இவ்வளோ மாதிரியே இருக்க ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறான். அப்படியே சூஸ் பண்ணுறான். இவன் லவ்வராகவே அந்த பொண்ணு அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்படியே அவன் நாட்கள் போகுது. அவன் எக்ஸோட வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, அவன் எக்ஸோடைய வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அந்த ப்ராஸ்டியூட்டோட நாட்களை கடக்கிறான். இவனுக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் நடுவில் பேர் சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவனுக்கு அவளோட நினைவு கொஞ்சமும் குறையலை. நெக்ஸோட பெரிய ஆசையாக இருந்தது கடலோரம் லைஃப்பை வாழணும், கடல் ஓரமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான். இவனும் கடலை தேடி போகலாம் அப்படின்னு இருக்கான். போகிறதுக்குள்ளே எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம், இவனுக்குன்னு யாரும் இல்லை, சரி நாமளும் கடலை தேடி போவோம் அப்படின்னு கிளம்புறான். போகிறதுக்குள்ளே அவளையும் பார்த்துட்டு போகலாம்.